வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவுட்ரு ஃபில்டர் பவுல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுல் நிறைய வெரைட்டியில் நம்ம கிளியர் பவுல் இருக்குது, நார்மல் பிளாஸ்டிக் பவுல் இருக்குது, வேர்ஜின் மெட்டீரியல் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து வேர்ஜின் மெட்டீரியல் தான். வேர்ஜின் மெட்டீரியல் வந்து க்ளவுடுன்னு ஒரு கம்பெனி இது வந்துட்டு இருந்தது. அதே சேம் லைக் வந்து சேம் வேர்ஜின் மெட்டீரியலில் இது ஒரு பவுல் வருது. இந்த பவுல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ஜின் மெட்டீரியலுக்கும் நார்மல் பிளாஸ்டிக்கும் அதேமாதிரி நம்ம கிளியர் பவுலுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கிளியர் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ஜின் மெட்டீரியல் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து நல்லா குவாலிட்டி இருக்கும். ஏன்னா வேர்ஜின் மெட்டீரியல் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து மெயினாக வந்து அந்த கிளாம்ப்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேங்கிங் கிளாம்ப்பும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பிளாஸ்டிக் வருது இல்லையா, அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப் அடிக்கடிக்கு உடையிற ப்ராப்ளம் இருக்கும், லீக்கேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு பவுல் அந்த அவுட்ரு பவுல் செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம குவாலிட்டி தான் மெயின் பார்க்கணும். ஏன்னா அந்த வேர்ஜின் மெட்டீரியல் ஆர் அந்த வேர்ஜின் மெட்டீரியல் இருக்கிறதா பார்த்து பண்ணாங்கன்னா என்ன ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட்னா, நம்ம அடிக்கடிக்கு வந்து வாட்டர் ப்யூரிஃபையரில் சர்வீஸ் பண்ணுற மெயின் ஸ்பேர் பார்ட்ஸு நம்ம இந்த பவுல் தான். இந்த பவுலை வந்து பார்த்தீங்கன்னாக்கல எப்பயுமே வந்து நம்ம கழட்டி கழட்டி மாட்டுறதுனால பொருள் வந்து குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான், இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடிக்கடி கழட்டி மாட்டும் போது கொஞ்சம் தாங்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது தண்ணி இல்லாமல் ஓட்டிடுவாங்க. சில டைமில் வந்து தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி ஓட்டிட்டாங்கன்னா இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் லாக் ஆகி ஃபுல்லாக டைட் ஆகிடும். அந்த மாதிரி டைட் ஆகிடுச்சுனாக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சி நம்ம இது கழட்டும் போது சில டைமில் இந்த கிளாம்ப் உடஞ்சிரும். மோஸ்ட்லி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளாம்ப்பு தான் அடியடிக்கு உடஞ்சிரும். அதனால் இந்த வெர்ஜின் மெட்டீரியல் இருக்கிறது வந்து கிளாம்ப் நல்லா ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி இந்த த்ரெட்டு குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டு குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும். ஒரு சில நார்மல் பிளாஸ்டிக்கில் இந்த எல்போவில் லீக்கேஜ் வரும், த்ரெட்டு குவாலிட்டி நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக கொடுத்துருக்க பவுலில் ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம கழட்டி மாட்டோம்னாவே அந்த ஓரிங் அந்த லப்பர் வந்து இதாகிடும், உடனே லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு பவுலில் வந்து கழட்டி மாட்டும் போது நிறைய லீக்கேஜ் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஓரிங் ப்ராப்ளத்தினால தான். செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கேப் நம்ம ஃபுல்லாக டைட் வச்சாவே நம்ம பாருங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுருக்கோம், ஹேண்ட் டைட் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு கேப் நிற்கணும். இந்த அளவுக்கு கேப் நின்றுனா தான் நம்ம கழட்டி மாட்ட மாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கல அது கரெக்டாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி க்ளவுடில் ஒரு மிஸ்டேக் வந்ததுன்னா இந்த கேப் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது நம்ம 2வது டைம் 3வது டைம் கழட்டி மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கல அது வந்து லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் இங்கே வந்து கேப் வராமல் இருக்கிறது காரணம் அந்த ஓரிங் வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைமே நமக்கு டைட் பண்ணும்போது ஃபுல்லாக போய் லாக் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் நம்ம இது பண்ணும்போது அந்த லப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இறுக சின்னதாக தான் ஆகிட்டு போகும். அப்போ அதனால் நம்ம வந்து எப்பயுமே பவுல் வந்து செலக்ட் பண்ணும்போது மெயினாக மெட்டீரியல் வந்து உடையாமல் இருக்கணும்னா இது ஏன்னா நம்ம வந்து மிஷின் போட்டோன்னா இது அடியடிக்கு மாற்ற போகிறதில்ல, அட்லீஸ்ட் மிஷின் யூஸ் பண்ணுற வரலையும் இந்த பவுல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இது வேர்ஜின் மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்.